வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பொங்கை மரம் எப்படி இருக்குது, அதோட பூக்கள் காய்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரெண்டாவதாக கீரநிலை செடி அதோட பயன்கள் பார்க்கலாம். மூணாவதுனாக குப்பைமேனி தலை எப்படி இருக்கும், அதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மரம் அப்படின்னா பொங்கை மரம். பொங்கை மரத்துடைய பூக்கள் அதோட காய்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள் பூக்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நல்ல சின்ன மொக்கு, அப்புறம் விரியாத மொக்கு, விரிஞ்ச மொக்கு அப்படின்னு எவ்வளோ ஆர்டர்வே அழகாக இருக்குது பார்க்க. பூ கலர் பாருங்கள், அப்படி லைட் கலர், அப்புறம் டார்க் மெரூன் கலர் மொக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே க்ரீன் லீஃப் கடையில் குட்டி செண்டோட பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுதுங்க அந்த பூ. அதோட காய்கள் பாருங்கள், பச்சை காய் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் தட்டையாக இருக்குது. வரக்காயும் இருக்குங்க பாருங்கள், வரக்காய் எப்படி இருக்குது, நல்லா காஞ்சி நல்லா ஒடுங்கி போயிருக்குது, நல்லா மெரூன் கலரில் மரம் பார்க்க அழகாக இருக்குங்க. அது இந்த மரத்துல ஒரு விதமான வாசம் வருது. அடுத்து பாருங்கள் கீழநிலை செடி கூட மரத்துக்கு அடியில் இருக்குது பாருங்கள், பெரிய தலையோடு இருக்குது. இது வந்து அவ்வளோ மெடிசன்ஸ்க்கெலாம் அவ்வளோ யூஸ் ஆகாதுங்க. இது தாங்க கீழநிலை. இது வந்து காமாலைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செடி ரொம்ப பயன்படுங்க. அது இது நான் அரைச்சி பிடிச்சிருக்கேன், ஏன்னா எனக்கும் காமாலை இருந்திருக்கு. இதோடய வேரை வந்து நல்லா நீரில் அலாசி மோர்லேயோ அல்லது பாண்டியோ கலந்து டெய்லி காலையில் வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது சரியாயிடும். சரிம்மா, இது வந்து இது ஒரு எனக்கு கீரை செடி, இதுவும் சாப்பிடக்கூடியது தான். பாருங்கள் இந்த பக்கம் ஒரு சின்ன செடி இருக்குது பாருங்கள், கீரநெல்லி. இது வந்து குப்பைமேனி தலை. இது நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது காலில் கொப்பளெல்லாம் வந்திருக்கும், அது நம்ம அம்மாவெல்லாம் இந்த செடியுமே மஞ்சத்தூள் வெங்காயம் இதையெல்லாம் முனி நல்லா சேர்த்து வச்சாரிச்சு அந்த புண்ணிருக்கிறதுல போட்டு விட்டுருப்பாங்க. அப்போ ரொம்ப பயங்கரமாக எரியும், நல்லா அழுதுருக்கேம்மா போட்டு விடாதீங்க எரியும் எரியும்னு. இது யாரெல்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க அம்மாகிட்ட அப்படின்னு எங்களோட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது குப்பைமேனி தலையோட பூக்கள் பாருங்கள் சைடில் தண்டில் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட்டி காளான் இருக்குங்க, ஆனால் இது விச காளான் இருந்து சாப்பிடக்கூடாது. சரி ஓகே, நான் மழை காலம் இல்லைங்களா, நான் காளான் எப்போவுமே இருக்கும். தேங்க்யூ.